பெண்ணின் மானத்தை காப்பதற்காக தலை சாய்ந்த லிங்கம் ஒரு அடியாரின் அன்பிற்கு கட்டுப்பட்டு மீண்டும் தலை நிமிர்ந்த அதிசய வரலாறு நடந்த ஸ்தலத்தை தான் இன்றைக்கி நாம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டு கொண்டேன் பகுதிக்காக கணேஷ். மூவர் அருள் செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் பிரகநாயகி உடனுறை செஞ்சடையப்பர் திருக்கோயில் திருப்பனந்தாள். திருப்பனந்தாள் ஊருடைய பெயர்லேயே ஸ்தல வரலாறு இருக்குது. பனைமரங்கள் சூழ்ந்த பகுதியில் சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளியதால் திருப்பனந்தாள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஸ்தலத்துடைய ஸ்தலவிருட்சமும் பனைமரம் தான். பனைமரத்தை ஸ்தலவிருட்சமாக கொண்ட ஆறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. தொண்டை நாட்டில் இருக்கிற வன்பார்த்தன் பனங்காட்டூர், திருவோத்தூர், நடுநாட்டில் இருக்கிற திருப்பனங்காட்டூர், சோழ நாட்டில் இருக்கிற திருமழப்பாடி, திருப்பனையூர், அப்புறம் இந்த திருப்பனந்தாள். கும்பகோணத்துலேருந்து சேத்தியாந்தோப்பு போகிற பாதையில் கும்பகோணத்துலேருந்து 20வது கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேயே இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலேருந்தும் ஆடுதுறையிலேருந்தும் நேரடி சாலை வசதி இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து மேற்கு பகுதியில் 35வது கிலோமீட்டர்லையும், ஆடுதுறையிலேருந்து வடமேற்கு பகுதியில் 10வது கிலோமீட்டர்லையும் இருக்குது இந்த திருப்பனந்தாள். அம்பாள் ஞான உபதேசம் கேட்டு இறைவனை வேண்ட தாளவனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதிக்கு சென்று என்னை நினைத்து வழிபட யாம் நேரில் வந்து அங்கு உபதேசம் செய்வதாய் இறைவன் சொல்ல அம்பாள் இந்த பகுதியில் வந்து தவம் இருந்தார். இறைவன் பனைமரத்தின் கீழ் சுயம்புவாய் தோன்றி அம்பாளுக்கு ஞான உபதேசம் செய்தார். பனைமரத்தின் கீழே தோன்றியதால் இந்த சம்பவத்துக்கு பிறகு தாளவனமாக இருந்த இந்த பகுதி திருப்பனந்தாள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பாலாம்பிகை அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த அம்பாள் ஞான உபதேசம் பெற்ற பின் பெரிய நாயகின்னு சமஸ்கிருதத்தில் பிரகநாயகின்னு அழைக்கப்பட்டு இங்கு காட்சி கொடுக்குறாங்க. கிழக்கு நோக்கி தவம் இருந்த அம்பாள் தற்போதும் கிழக்கு நோக்கியே காட்சி கொடுக்குறாங்க. அம்பாளை நோக்கி உபதேசம் செய்த சிவபெருமான் அம்பாளை பார்த்தது போல் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு. இப்படி இறைவனும் இறைவியும் எதிரெதிர் திசையில் இருக்கும் அமைப்பு அரிதான ஒன்று தான். அதனால தான் இறைவன் இருக்கும் கருவறை விமானம் பிரணவ வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. தாடகை அப்படிங்கிற பெண் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரம்மனிடம் கேட்க இந்த திருப்பனந்தாள் ஸ்தலத்தில் உள்ள சுயம்பு மூர்த்தியை வழிபட கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று கூற தினமும் இங்குள்ள இறைவனுக்கு பூஜைகள் செய்து வந்தால் இந்த தாடகை. ராமாயணத்தில் வரும் தாடகை வேறு, இந்த தாடகை வேறு. அப்படி ஒரு நாள் இறைவனுக்கு பூஜைகள் செய்யும்போது மலர் மாலையை சாத்தும் பொழுது தன்னுடைய மேலாடை நழுவ அதை பிடித்தபடி மாலையை போடுவதற்கு சிரமப்பட இறைவனே தலை சாய்ந்து அவள் அருகில் வந்து மாலையை அணிந்து கொண்டார். அதன் பிறகு அவளுக்கு அருள் புரிந்து குழந்தை பாக்கியம் கிட்டச் செய்தார். தாடகை வழிபட்டதால் இந்த ஸ்தலத்திற்கு தாடகை ஈஸ்வரம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. சோழ மன்னர்களும் பல கல்வெட்டுகளில் தாடகை ஈஸ்வரத்து மகாதேவர் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. திருஞான சம்பந்தரும் மூன்றாம் திருமுறையில் உள்ள தேவார பாடல்களில் பனந்தால் தாடகை ஈச்சரமே என்று அனைத்து பாடல்கள்லையும் குறிப்பிட்டிருக்காரு. பல காலங்கள் சாய்ந்த நிலையில் இருந்த இந்த லிங்கமூர்த்தத்தை சோழ மன்னனான வீரசேனன் மீண்டும் நிமிர்த்தி வைக்க சேனைகள் கொண்டும் யானைகள் கொண்டும் குதிரைகள் கொண்டும் இழுத்தும் அந்த லிங்கமூர்த்தம் நிமிரலை. அக்காலத்தில் திருக்கடையூரில் வாழ்ந்த கலையன் அப்படிங்கிற அடியாரின் பெருமையை உணர்ந்து அவரை அழைத்து வர பணிதான் மன்னன். இந்த கலையனாரை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திருத்தொன்ற தொகையில் 63 நாயன்மார்களில் ஒருவராக சொல்லப்பட்டவர். திருக்கடையூரில் உள்ள சிவபெருமானுக்கு தினமும் குங்குலியும் அப்படிங்கிற சாம்பிராணி போன்ற ஒரு வஸ்துவை இறைவனுக்கு சாத்துவது இவர் வழக்கம். இவரை குங்குலிய கலையநாயனார் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு கயிறு கொண்டு லிங்கமூர்த்தத்தின் மீது ஒரு பகுதியையும் தன் கழுத்தில் மற்றொரு பகுதியும் கட்டிக்கிட்டு ஒன்று இந்த லிங்கமூர்த்தம் தலை நிமிரணும் அல்லது தான் கழுத்து இறுக்கி மரணிக்கணும் அப்படின்னு இறைவனிடம் சங்கல்பம் செய்துக்கிட்டு லிங்கமூர்த்தத்தை இழுக்க அடியாரோட அன்புக்கு இணங்கி லிங்கமூர்த்தம் நேராக நின்றது. இந்த வரலாற்றை சிவ மகாபுராணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொன்ற தொகையிலையும் இதன் அடிப்படையில் 12ஆம் திருமுறையில் பெரிய புராணத்தில் இவர் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி மட்டும் இல்லாமல் ஐயடிகர் காடவர்கோன் அடியாரும் இவரின் வரலாற்றை பாடல்களாக குறிப்பிட்டிருக்காங்க. கோயிலோட பல இடங்களில் சிற்பங்களாகவும் ஓவியமாகவும் இவரோட வரலாற்றை பார்க்கலாம். கல்வெட்டுகள்லேயும் இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவருடைய மனைவி பெயர் நீலாயி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேற்கு கோபுரத்துடைய தெற்கு பகுதியில் இவருக்கு தனிச்சன்னதியும் இருக்குது. இவரை பற்றிய மற்ற தகவல்களை 63 நாயன்மார்களோட தொகுப்பில் பார்க்கலாம்.
பார்க்கடலை கடைய கயிறாயிருந்த வாசுகி பாம்போட மகள் சுமதி அப்படிங்கிற நாகம் இந்த இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம். திருப்பாம்பரம் மற்றும் திருநாகேஸ்வரம் ஆண் நாகம் வழிபட்ட ஸ்தலங்கள். ஒரு பெண்ணாகம் வழிபட்ட ஸ்தலம் இந்த திருப்பனந்தாள். சர்ப்பதோஷம் மற்றும் சர்ப்ப பரிகாரங்கள் செய்ய உகந்த ஸ்தலமாக இது சொல்லப்படுது. இந்த பெண் சர்ப்பத்தினால் உருவாக்கப்பட்ட தீர்த்த கிணறு அம்பாள் சன்னதியோட எதிரில் நாகத்தீர்த்தமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிரம்ம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், சூரிய தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், தாடகை தீர்த்தம், சந்திர தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தம், அரித்வாச தீர்த்தம், நாகக்கன்னிகை தீர்த்தம், தர்மசேன தீர்த்தம், கூப தீர்த்தம், மன்னியாறு அப்படின்னு இத்தனை தீர்த்தங்கள் இன்றைக்கும் உண்டு. பல அரிய வரலாற்றை சொல்லும் நிறைய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலை கற்றலியாக அமைச்சது நக்கன் தரணி அப்படிங்கிற மன்னனோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெண்கூருடையார் அப்படிங்கிற மன்னனும் இக்கோயிலின் விரிவுபடுத்தியதற்கான தகவல்களும் இருக்குது. இரண்டாம் ராஜராஜன் மற்றும் குலோத்துங்க சோழன் அதிராஜேந்திர தேவன் காலத்திய கல்வெட்டுகளும் இருக்குது. செஞ்சடையப்பர் அருணஜடேஸ்வரர்ன்ற பெயரில் இங்கே இருக்கிற இறைவன் அழைக்கப்பட்டாலும் தாடக ஈச்சரத்து மகாதேவர் மற்றும் தாடக ஈச்சரத்து பெருமான் என்றும் அம்பாளின் திருநாமம் பெரிய நாச்சியார் அப்படின்னும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேற்கு கோபுரமே இந்த கோயிலோட பிரதான வாயில். இறைவன் மேற்கு பார்த்தோம், அம்பாள் கிழக்கு பார்த்தோம், நேர்நேர் திசையில் அமைக்கப்பட்டிருக்கு. அம்பாள் ஞான உபதேசம் பெற்றது, தாடகையோட வரலாறு, குங்கிலிய கலையநாயனாரின் வரலாறும் சிற்பங்கள் மட்டுமின்றி ஓவியங்களாகவும் தீட்டப்பட்டிருப்பது நம் கண்களை கவருது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, சிற்பக்கலைகளை விரும்பி ரசிப்பவங்களுக்கு முருகன் சன்னதியின் பின்புறம் முருகருக்கு பின்னால் சுவற்றில் தாடகையின் வரலாறு புடைப்புச் சிற்பமாக இருப்பது சிற்பக்கலையின் உச்சகட்டம். இந்த வரலாறுகளை 1940 காலகட்டங்களில் திருப்பனந்தாள் துளசிராஜா அப்படிங்கிறவர் ஓவியங்களாக வரைஞ்சிருக்காரு. தற்போதும் அந்த ஓவியங்களை புதுப்பித்து வரையப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மேல்தளத்திலும் நாயன்மார்களுக்கு பின்புறம் உள்ள சுவற்றிலும் துவாரபாலகர்களுக்கு பின்புறம் ஓவியங்களும் பிரமிக்க வைக்கிது. இந்த ஸ்தலத்தோடைய ஸ்தல விருட்சமான பனைமரங்கள் கிழக்கு பகுதியில், அதாவது இறைவனுக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் கலையநாயனாரோட வரலாற்று சிற்பத்தோடு பார்க்க முடியுது. சைவ சமயத்தை இப்போயும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குமரகுருப சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட காசி திருமணம் இந்த திருப்பனந்தாள் ஸ்தலத்தின் அருகிலேயே இருக்குது. சைவ சமய புத்தகங்களும் இங்கு விற்பனைக்கு இருக்குது. அம்பாள் ஞான உபதேசம் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதால கல்வியில் சிறந்து விளங்க வழிபட வேண்டிய ஸ்தலமாகவும், தாடகை வழிபட்டு குழந்தை பாக்கியம் வேண்டி பேர் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதால குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலமாகவும், நாகக்கன்னிகை வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலமாகவும் மட்டும் இல்லாமல், திருஞான சம்பந்தர், ஐயடிகள் காடவர்கோன், குங்குளிய கலையநாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், திருமால், பிரம்மன், இந்திரன், அகத்தியர், ஐராவதம், சந்திரன், சூரியன், ஆதிசேஷன்னு பலர் வழிபட்டு பேர் பெற்ற ஸ்தலமாகவும் இது இருக்குது. பிரதோஷம் சிவராத்திரி மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி, நவராத்திரி, ஆடிப்பூரம்னு அத்தனை விழாக்களும் நடத்தப்படுது. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுது. இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள்தான் அப்படிங்கிறது போல, பல சிறப்புகள் கொண்ட புராதனமான ஸ்தலங்களை தரிசிக்காத நம் பிறவியும் பிறவி பலனில்லாத பிறவியே. இது போன்ற ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து தரிசிக்கும் அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் தான். கூடிய விரைவில் இந்த திருப்பனந்தாள் ஸ்தலத்தை தரிசனம் செஞ்சு பாருங்கள். பனந்தாளில் சுயம்புவாய் தோன்றிய செஞ்சடையப்பறையும் ஞான உபதேசம் பெற்ற பிரகன் நாயகியின் தாள் தரிசனம் செய்து பாருங்கள். உங்கள் மனசில் இருக்க குழப்பங்களும் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளும் பணியாய் விலகி போகும். வாழ்க வளமுடன். புராதனமான ஒரு அற்புத திருத்தலத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் மீண்டும் வேறொரு பழமையான தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.